ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட், திருவனந்தபுரத்திலிருந்து. நம்ம நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன கேள்வி அப்படின்னா, சுக்கிரன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாதாமே, இருந்தால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சுக்கிரன் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு உதாரணமாக மேஷ லக்னம் அப்படின்னா, சுக்கிரன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானா? பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண உறவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது தந்தை வழி கிடைக்கக்கூடிய வரனாகத்தான் இருப்பாங்க. இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது தந்தை மூலமாக, அப்பா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகிக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய ALP லக்னம், அதாவது சுக்கிரன் இந்த இடத்திற்கு அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கும்போது சுக்கிரன் இங்கே ஏழாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா, இந்த இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது அமர்வு கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சரி, இந்த பிரச்சனையை எப்படி அமையும் அப்படின்னா, எனக்கு வீடு வண்டி வாகனங்கள் சரியில்லை, அங்கே அம்மா சொல்கிறத கேட்டு நான் திருமணம் செய்து கொண்டேன், அதனால் ஒரு அழுத்தம், தான் எதிர்பார்த்தது அப்படிங்கிற மாதிரி தன் கணவர் இடத்துல இல்லை அப்படிங்கிறத குறிகாட்டும். இந்த ஜாதகியே இந்த ஜாதகருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்ன தான் ஒரு முழுமையான ஒரு தன்மையாக இருந்தாலுமே அதை வந்து அரை மனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகிக்கு இந்த கணவர் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள்னால பிரச்சனை, தான் நினச்சது வந்து வெளியூர் போகணும், அதற்குண்டான வாய்ப்புங்கிறது இல்லை அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஜாதகிக்கு இருக்கும். இதனாலேயே பல திருமணங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆயிருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் எல்லா காலங்கள்லையுமே கிடையாது, சில நட்சத்திரங்கள் போகும்போது மட்டுமே இந்த குறிகாட்டல் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களுக்கு உதாரணமாக இவங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் போகும்போது, அதுவும் இந்த மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் போகும்போது இந்த ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 போகும்போது இவங்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ALP லக்னம் மிதுன லக்னம், மிதுன லக்னமாக போகும்போது சுக்கிரன் வந்து இங்கே இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, மனதுக்கு பிடித்த திருமணம்ங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தாய்மாமா வந்து ஒரு பையனை கொண்டு வருவாங்க, அந்த பையன் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். யார் மூலமாக இவங்களுக்கு வரணும் இல்லைனா பெண்ணோ கலத்திரம் அமையும்னு கேட்டிங்கன்னா, தாய்மாமா வழி வரக்கூடிய ஒரு கலத்திரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமானா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை மாத்திரம் மாற்றிக்கொண்டாலே இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அவங்களுக்கு அப்படி தான் அமையும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். இங்கே ALP லக்னம் கடக லக்னமாக இருந்தது அப்படின்னா, இங்கே இந்த ஏழாம் இடத்துல சுக்கிரன் அமரலாமா அப்படின்னா, இந்த இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது அமரக்கூடாது. இவங்களுக்கு அது பிரச்சனைக்குரிய காலமாகவே இருக்கும். என்னதான் இவங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலுமே அவங்களுக்குள்ள சிறு சிறு தொந்தரவுகள், நோய் சார்ந்த தொந்தரவுகள், தம்பதிகளுக்கிடையே ஒரு பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். சரி, இந்த கணவர் வந்து வெளியூர் போயிருப்பாரா வெளிநாடு போயிருப்பாரா அப்படின்னா, வேலை நிமித்தமாக இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு அப்படிங்கிறது இங்கே அழகாக குறிகாட்டும். அப்போது இந்த லக்னத்திற்கு சுக்கிரனுங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடாது, கடக லக்னத்திற்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னமாக இருக்குது. அப்போ சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான ஒரு நோய் தொந்தரவுகளோ எதுவுமே இருக்காது, ரொம்ப சிறப்பாக அமையும் வாழ்க்கைன்னு சொல்லலாம். இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல விட ஒரு வரன் அமையறதுக்கு வாய்ப்பு. நான் வேலை செய்கிற இடத்துல யாராட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அதை பார்க்கலாம், அதை வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அப்போ அவங்களுக்கு அமையுமான அமையும். எப்போ அப்படின்னா, இதில் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது மட்டுமே இந்த அமைப்பு அப்படிங்கிறது இங்கே குறிகாட்டும். அதே மாதிரி கன்னியா லக்னத்தில், இங்கே கன்னியா லக்னம் ALP லக்னமாக இருக்கும்போது சுக்கிரன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க,
அப்போ திருமண உறவில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது ஆசலேஷன் மைண்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். தான் எதிர்பார்த்ததை விட அதிகமான எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கணவனை வந்து ரொம்ப ஒரு அதிக இமேஜினேஷன் அப்படிங்கிறது இந்த மனைவி அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த உறவில் திருமண உறவில் பிரச்சனை அப்படிங்கிறது குறிகாட்டும். இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் மன அழுத்தங்களும் அதிகமாகவே குறிகாட்டும்னு சொல்லலாம். அப்போ தேவையற்ற ஒரு தன்மை இவங்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். சின்ன சின்ன சண்டையாகத்தான் இருக்கும். வீட்டுக்கு அதை வாங்கணும், இதை வாங்கணும், வெளியில் போகணும், தொலைதூர பயணங்கள் மூலமாக ஒரு பிரச்சனை. நல்லா தான் இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு வந்தாங்க, இல்லைனா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து இவர்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். மேக்ஸிமம் இவங்க சும்மா இருந்தாலுமே இவங்க உறவுகள், அதாவது குடும்ப உறவுகளில் யாராட்டி ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ ஏதாட்டி ஒரு சிறு நிகழ்வுகளை கூறும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். அப்போ சுக்கிரன் வந்து எந்த இடங்களில் இருந்தால் சிறப்பு, எந்த இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை தரும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். பொதுவாக எல்லா லக்னக்காரங்களுக்குமே அந்த அமைப்பு இருக்குமானா இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டும்தான் இருக்கும். அப்போது சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ப்ளஸ்ஸு, ஏழாம் இடத்தில் இல்லை இருந்தாலுமே ஒரு மைனஸ்ஸு அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளால் சொல்ல முடியும். மீண்டும் இதுபோல் ஒரு ஆய்வில் சந்திப்போம். நன்றி.